ஹாய் நண்பன் மிஸ் தளபதி வந்து நீட்டை பற்றி பேசியிருக்காரு இப்போ இந்த ஈவெண்ட் கடைசியாக நடந்த ஈவெண்ட்டில் வந்து வெறித்தனமான ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு நீட்டை பற்றி அதில் வந்து மொதல் மொதல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சிலேருந்து ஆரம்பிச்சிருக்காரு ஸோ அப்போவே வந்து ஒன்றிய அரசுக்கிட்ட வந்து இந்த பொதுத்தேர்வு வந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதுலேருந்தே சில குளர்படிகள் இருக்க தான் செய்யுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இந்த குளர்படியெல்லாம் நீக்கணும் அப்படின்னா நம்ம சட்ட திருத்தம் கொண்டு வரணும் தற்காலிகமாக நீக்கிறதுக்கு திருத்தங்கள்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அதே மாதிரி இந்த நீட் வந்து ஏழை மாலை மக்கள்லேருந்து எல்லாருக்குமே வந்து ஒரு சே இப்போ பொதுவாக போய் சேரக்கூடிய எக்ஸாம் மாதிரி தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஏன்னா நாம் ஸ்டேட் சிலபஸில் படிக்கிறோம் ஆனால் அவங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது வந்து என்சிஆர்டியில் கண்டக்ட் பண்ணுறாங்க அது வந்து எப்படி நம்மளால் வந்து கேரிஓவர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு ஸோ இதுக்கு வந்து ஒரு தீர்வு வந்து நம்ம தேடி ஆகணும் அதே மாதிரி நீட்டை வந்து தடுத்து நிறுத்துறதுக்கு தற்போதைய தமிழக அரசு வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்கு அது வந்து சட்டமன்ற தீர்மானம் கூட எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ நீட்டை பற்றி இவ்வளோ தூரம் வந்து வீசுறதுக்கு காரணமாக இருந்தது என்ன அப்படின்னா பல இழப்புகள் பல பேரோட குறிக்கோளாக இருந்துச்சு டாக்டர் ஆகணுங்கிறது அதை எல்லாமே சிதஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு நேஷன் ஒரு எக்ஸாம் அப்படிங்கிறது இங்கே வந்து நம்ம த இந்தியா செல்லுபடி ஏன்னா டைவர்சிட்டி இஸ் நாட் அ வீக்னஸ் இட்ஸ் எ பிரைடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அந்தந்த மாநிலமே அந்தந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கான தேர்வு வந்து நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி வலியுறுத்தி பேசியிருக்காரு ஸோ வந்து நீட்டுக்கு வந்து பயங்கரமான ஒரு குரல் கொடுத்துருக்காரு யாரெல்லாம் பேசல அவர் இதை பற்றி எதுவுமே பேசல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற மாதிரி இந்த ஈவெண்ட்டில் வந்து செமையாக பேசியிருக்காரு வெறித்தனமான ஸ்பீச்சை வந்து கொடுத்துருக்காரு ஸோ இந்த மாதிரியான தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்